வணக்கம், நான் உங்கள் தல அண்ணன். நம்ம அழகப்பா பல்கலைக்கழகத்தினுடைய தொழில்துறை கல்வியில் படிச்சுட்டு இருக்க மாணவ மாணவிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஆல்ரெடி இந்த ரெண்டு கிளாஸ் பண்ணியிருக்கோம், இது மூணாவது கிளாஸு. இப்போவும் பார்க்குற கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நம்மளுடைய மாணவ மாணவிகளுக்கு வந்து ரெண்டாவது செமஸ்டர், அதாவது வந்து இளங்கலை பட்டப்படிப்பு ரெண்டாவது செமஸ்டர் படிச்சுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. அந்த பிள்ளைங்களுக்கான தமிழ் புக் இளங்கலை பட்டப்படிப்பு 21A, இது செகண்ட் செமஸ்டரில் படிக்கக்கூடிய எல்லா பிள்ளைங்களுக்கும் காமனான பேப்பர் இதுதான். பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ எல்லாத்துக்குமே காமனான பேப்பர் இந்த பேப்பர். இந்த பேப்பரில் உள்ள ஒரு இலக்கணம், இலக்கண பகுதியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 6, கூறு 6 இருக்கும். பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 95 இருக்குது. டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்தும் சொல்லும். ரெண்டாவது செமஸ்டர் பார்ட் 1 லாங்குவேஜ், லாங்குவேஜில் லாஸ்ட்டில் இலக்கணத்தில் வந்து 95 பேஜில் இருக்குது எழுத்துன்னு சொல்லும், அந்த டாபிக் பார்க்க போகிறோம். இதேமாரி தேவையான எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொஸ்டின்ஸ் வந்து பிள்ளைங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம். இதேமாரி வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா யூடியூப்பில் தலா அண்ணன் நம்மளுடைய சேனலுக்கு அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் நம்ம குரூப் ஓப்பன் பண்ணியிருக்கோம், அந்த குரூப்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா பிள்ளைங்களுக்கு தேவையான வீடியோஸ் எங்களால் முடிஞ்ச கைட்லைன்ஸ் நாங்கள் அதில் போட்டுட்ருப்போம். இது முழுக்க முழுக்க ஃப்ரீ சர்வீஸ் தான், நீங்கள் எந்த ஒரு கட்டணமும் செலுத்த வேண்டாம். அதுக்காக வந்து எல்லா கோர்ஸுக்கும் எல்லா இதையும் என்னால் போட முடியுமோ அப்படின்னு கேட்டால் கம்மி தான், உன்னால் எவ்வளோ முடியுமோ. ஏன்னா ஒரு செமஸ்டருக்கே பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்டுக்கே 4 பாடம் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து மொத்த ஒரு முதல் செமஸ்டருக்கே கிட்டத்தட்ட வந்து நான் ஒரு 150 புக்குக்கு மேலே போட வேண்டியிருக்கும். அதெல்லாம் என்னால் பாசிபிலிட்டி கிடையாது. இருந்தாலும் எப்போலாம் முடியுதோ அதில் என்னெல்லாம் டாபிக் வந்து என்னால் எடுக்க முடியுமோ அந்த டாபிக்லாம், தமிழ், இங்கிலீஷு, ஹிஸ்ட்ரி, மேக்ஸு, ஃபிசிக்ஸு, எக்கனாமிக்ஸு, கெமிஸ்ட்ரி எதுனாலும் எடுக்க முடியும். ஆனால் எதெல்லாம் எடுக்க முடிஞ்சு பிள்ளைங்களுக்கு ஈஸியாக சொல்ல முடியுமோ அதெல்லாம் கண்டிப்பாக நான் எடுத்து தருவேன். வாங்க நம்ம வீடியோவில் போயிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முதல் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்தும் சொல்லும். நீங்கள் வந்து இந்த பொதுவாகவே வந்து இந்த இலக்கண தமிழ் இலக்கணத்தை படிக்கும் நட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக படிக்கணும். உங்களுக்கே நல்லா தெரியும், நம்ம ஸ்கூலில் படித்து தான் இங்கேயுமே ரெண்டாப்பு மூணாப்பில் படித்து தான் இங்கேயும் சொல்கிறாங்க. உயிரெழுத்து வந்து பார்த்தீங்கன்னா 12 சரிங்களா, மெய்யெழுத்து வந்து 18. இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. என்ன சார் நீங்கள் ஸ்கூல் பிள்ளைகள் பாடம் நடத்திட்டுருக்கேன் கேட்கக்கூடாது, இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா இதை உயிரெழுத்துன்னு சொல்லுவோம், இதை மெய்யெழுத்துன்னு சொல்லுவோம். இதில் முதலெழுத்துன்னு ஒன்று இருக்குது. முதலெழுத்துன்னு என்ன தெரியுங்களா, இந்த உயிரும் மெய்யும் சேர்ந்தால் வரக்கூடிய எழுத்து பார்த்தீங்களா, அதுதான் முதலெழுத்து. இதுதான் முதலெழுத்து. இந்த 30 எழுத்து தான் முதலெழுத்துன்னு சொல்லி சொல்லுவோம். பொதுவே உயிரெழுத்து நம்ம சொல்லணும் பார்த்தீங்களா, இந்த உயிரெழுத்துல நிறைய விஷயம் இருக்கு. நம்ம உயிரெழுத்தோடு நிப்பாட்டிக்குவோம். உயிரெழுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்க உயிரெழுத்துன்னு வச்சுக்கிடுங்க, மொத்தம் 12 எழுத்துல குறில் எழுத்து எத்தனை, நெடில் எழுத்து எத்தனைன்னு தெரியுமா உங்களுக்கு? குறில் வந்து பார்த்தீங்கன்னா 5 எழுத்து இருக்கு, நெடில் எழுத்து பார்த்தீங்கன்னா 7 எழுத்து இருக்கு. அது என்ன சார் குறில், அது என்ன நெடி? குறில்னா குறுகிய ஓசையுடைய எழுத்து குறில். உதாரணத்துக்கு அ, நெடிய ஓசையுடைய எழுத்து நெடி. ஆ, அ குறில், ஆ நெடில், இ குறில், ஈ நெடில். இப்போ தெரியுதா? சரி, ஐ குறிலா நெடிலா கேட்டால் உங்களுக்கு டவுட் வருதா? ஐ வந்து நெடில் எழுத்து. இப்படி தான் இதெல்லாம் நம்ம படிக்காத பாடங்கள் பள்ளியில், இதெல்லாம் நமக்கு சொல்லித்தராத பாடங்கள் நம்ம படிச்சிருப்போம். பள்ளியில் நம்ம படிச்சிருப்போம், மனப்பாடமாக எழுதியிருப்போம், ஸ்கூல் டெஸ்ட்டில் எழுதியிருப்போம். ஆனால் நம்ம இதை புரிஞ்சிருக்க மாட்டோம். இந்த குறில் எழுத்து 5, நெடில் எழுத்து 7, மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 12. இதுலேயும் இன்னொரு காமெடி இருக்குது. நம்ம உயிரெழுத்துன்னு சொல்லிட்டு இருக்கோம், உயிரெழுத்துல கடைசி எழுத்து என்னன்னு சொல்லுவீங்க நீங்க? ஆயுத எழுத்து. ஏங்க ஆனாதான் உயிரெழுத்துன்னு சொல்றீங்க. அக்கு இருக்கு பார்த்தீங்களா, அக்கு லாஸ்ட்ல அந்த அக்கு மட்டும் நீங்க உயிரெழுத்துன்னு சொல்ல ஏன் ஆயுத எழுத்துன்னு சொல்றீங்க? அந்த ட்விஸ்ட் உங்களுக்கு புரியுதா? ஆக்சுவலா அக்கு வந்து உயிரெழுத்தே கிடையாது, அது தனி எழுத்து. எப்படி உயிரெழுத்து ஒரு எழுத்து தனி எழுத்தோ, மெய் எழுத்து தனி எழுத்தோ, ஆயுத எழுத்து அதே மாதிரி ஒரு தனி எழுத்து. ஆனா ஒரே ஒரு லெட்டரா இருந்தா தனியா வைக்க முடியாதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா உயிரெழுத்தோடு கொண்டு சேர்த்துட்டாங்க. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து வந்து 11+1, நம்ம அப்படிதான் சொல்லணும். ஆனால் நம்மளுடைய தமிழ் அறிஞர்கள் சொன்ன மாதிரி 12 எழுத்து. ஆயுத எழுத்துக்கு ஏகப்பட்ட பேர் இருக்குது, அக்கேனா, முப்பாறு புள்ளி, அடுப்பெழுத்து, ஏகப்பட்ட பேர் இருக்குது. எதுக்கு? ஆயுத எழுத்துக்கு. சரிங்களா? சரி, அந்த கதையெல்லாம் விட்டுருவோம். இப்போ குறில் எழுத்து 5, நெடில் எழுத்து 7, மொத்தம் 12 எழுத்து. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமாக கவனிக்கணும் இன்னொரு விஷயம் என்னென்னா, மாத்திரைன்னு ஒரு விஷயம் இருக்குது. மாத்திரைன்னா தமிழ் எழுத்துக்கள்ல மாத்திரை ஒரு விஷயம். மாத்திரைனா என்ன? மாத்திரைன்னா அந்த கண் எமே இருக்கு பார்த்தீங்களா, துடிக்குதா இந்த செகண்ட், அல்லது இந்த கையில் ஒரு சொடுக்கு போடுது பார்த்தீங்களா, இதுதான் ஒரு மாத்திரை. ஒரு மாத்திரை காலையில் வந்து கை சொடுக்கும் நேரம் அல்லது கண் இமைக்கும் நேரம் தான் ஒரு மாத்திரை எனப்படும். இது எதுக்கு அப்படின்னா எழுத்துக்களை ஒழிக்க ஆகும் கால அளவை மாத்திரை என்று குறிப்பிடுவார். உதாரணத்துக்கு குறில் எழுத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மாத்திரைன்னு கேட்டீங்கன்னா ஒரு மாத்திரை. நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரை. சார் அப்போ புள்ளி வச்ச எழுத்து மெய் எழுத்துக்கு 1/2 மாத்திரை. புள்ளி வச்ச எழுத்துக்கு எல்லாத்துக்குமே எத்தனை மாத்திரை தான்? 1/2 மாத்திரை தான். இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பேசிக்கு, எதையோட பேசிக்கு உயிரெழுத்து மெய்யெழுத்து இங்கே குறில் என்ன இருக்குது நெடில் என்ன இருக்குது எவ்வளோ மாத்திரை அவ்வளோ விஷயம் பார்த்தாச்சு. அடுத்ததான் நாம் பார்க்க போகிற முக்கியமான டாபிக் என்னென்னா சார்பெழுத்து. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம டாபிக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒன்று பார்த்தீங்கன்னா சார்பெழுத்து.
கண்டிப்பா எப்பவுமே அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கக்கூடிய ஒரு பகுதி சார்பெழுத்து, முதல் எழுத்து சார்பெழுத்து, அதை டூ மார்க் ஆட்டோ பி கொஸ்டின் கண்டிப்பா கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. அதனால தான் நான் அந்த டாபிக் எடுத்திருக்கேன். நாம எடுக்கிறது எப்பவுமே பாத்தீங்கன்னா கொஸ்டின் வைஸா தான் எடுப்போம். உங்களுக்கு எந்த கொஸ்டின் கேட்பாங்களோ அதை மட்டும் தான் நடத்துவேன். சார்பெழுத்து மொத்தம் எத்தனை வகைப்படும் பாத்தீங்கன்னா மொத்தம் 10 வகைப்படும் சார்பெழுத்து. முதல்ல பாத்தீங்கன்னா உயிர்மெய். உயிர்மெய்னா என்னது? உயிரும் மெய்யும் சேர்ந்ததான் அதுதான் என்னது உயிர்மெய். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உயிர்மெய், ஆயுதம், உயிர்லப்படை, உயிரிழப்படை, ஒற்றர்லப்படை, ஒற்றர்லப்படை, குற்றிய லுகரம். நீங்க கேள்விப்பட்டீங்க குற்றிய லுகரம், குற்றிய லிகரம். என்னன்னா இதெல்லாம் ஃபுல்லா எழுதிட்டே இருந்தீங்களா, உங்களுக்கு டைம் நிறைய போகும். அதனால தான் நான் லைட்டா சொல்லிட்டு அப்படியே போறேன். குற்றிய லுகரம், குற்றிய லிகரம், அப்புறம் பாத்தீங்கன்னா ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இப்படி 10 எழுத்து வகைப்படும் எது? சார்பெழுத்து. இந்த சார்பெழுத்து என்றால் என்ன? அதனுடைய சார்பெழுத்து என்றால் என்ன? மொத்தம் எத்தனை வகைப்படும்? சார்பெழுத்து வந்து மொத்தம் 10 வகைப்படும். இந்த முதல் எழுத்துக்களை சார்ந்து வரக்கூடிய எழுத்து தான் சார்பெழுத்து. முதல் எழுத்துக்கள் என்னன்னு தெரியும் உங்களுக்கு? உயிரும் மெய்யும் சேர்ந்தாதான் உயிர்மை எழுத்து, அதுதான் முதல் எழுத்து. மொத்தம் 30 எழுத்து. அந்த 30 எழுத்துக்கள் சேர்ந்தக்கூடிய எழுத்து தான் என்னது? சார்பெழுத்து. இந்த சார்பெழுத்துகள் மொத்தம் 10 வகைப்படும். உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றர்படை, குற்றலுகரம், குற்றலுகரம், ஐகார குறுக்கம், மகவார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க 10th உங்களுக்கு இருக்கு. இது எல்லாமே ஒன்னு என்னென்ன உங்களுக்கு நம்ம ஏற்கனவே ஸ்கூல்ல நமக்கு தெளிவா கொடுத்துருக்காங்க. இதுல உங்களுக்கு தெரியும் உயிர்மைன்னா சொல்லிட்டோம், ஆயுதம்னு சொல்லிட்டோம். அடுத்ததான் நீங்க பாக்கிறது பாத்தீங்கன்னா அளப்படை. அந்த அளப்படை ரொம்ப முக்கியமானது. அதான் உயிரில் படையன்னு சொல்ல பாத்தீங்களா. இது ஃபர்ஸ்ட் அதோட டாபிக் வந்து பாத்தீங்கன்னா அளப்படை. அளப்படைனா என்ன? அளப்படை, அளப்படைனா என்ன? அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொல்லுல வந்து பாத்தீங்க அந்த சாதாரணமா சொல்லக்கூடிய அந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீண்டு பெருசாக இனிய ஓசைக்காகவோ அல்லது பொருளுக்காகவோ நீண்டு ஒழிச்சுச்சுன்னா அது மாதிரி தான் அளப்படை. உதாரணத்துக்கு நம்ம வீட்டு நம்ம தெருவில் நம்ம வீட்டில் இருக்கோம், தெருவில் ஒருத்தர் உப்பு வைக்காருவாங்க. எப்படி வைப்பார்? உப்பு 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 இப்படியே எடுத்துட்டு போவாரு, வைக்க மாட்டாரு. உப்பே விற்பாரா? அதே மாதிரி பூக்கார வரணுங்க, மல்லிகைப்பூவே ஒரு இழுப்பு இழுப்பாரா? லென்த்து, அந்த லென்த்து போது பார்த்தீங்களா அது பேர் தான் அளவுப்படை. இந்த அளவுப்படை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எழுத்தும் தனக்குரிய எழுத்திலிருந்து இனிய ஓசைக்காகவோ சொல்லு சொல்லுக்காகவோ நீண்டு ஒழித்தல் அது வந்து அளவுப்படை. இந்த அளவுப்படை வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் உயிரிழப்படை, ஒற்றர்லப்படை, உயிரிழப்படை, ஒற்றர்லப்படை படை என இரு வகைப்படும். உயிரிழப்படை, ஒற்றர்லப்படை என இரு வகைப்படையில். ஒற்றர்லப்படை வந்து பெருசாக யாருமே அதிகமாக நோட் பண்ண மாட்டாங்க, ஒரு பேசிக்காக அதோட சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஆனால் உயிரிழப்படை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன் அப்படின்னா இந்த உயிரிழப்படை இங்கே 3 வகைப்படும். உயிரிழப்படை எத்தனை வகைப்படும்? அளப்படை 2 வகைப்படும். ஒன்று உயிரிழப்படை, இன்னொன்று ஒற்றர்லப்படை. இதெல்லாம் உங்கள் புக்கில் உள்ளதான் நடத்திட்டு இருக்கேன் நான். உயிரிழப்படை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. செய்யுளிசி அளப்படை, சொல்லிசி அளப்படை, இன்னிசி அளப்படை. மொத்தம் 3 இருக்குங்க. செய்யுளிசி அளப்படை, சொல்லிசி அளப்படை, இன்னிசி அளப்படை, 3 அளப்படை இருக்கு. இந்த செய்யுளிசி அளப்படை இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன பேருன்னா இசை நிறை அளப்படை. இது எல்லாத்துக்குமே ஒன்னுக்கு ஒவ்வொரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. இனிய ஓசைக்காக ஒழிப்பது செய்யுளிசி அளப்படை, சொல்லுக்காக ஒழிப்பது சொல்லிசி அளப்படை, இனிய இசைக்காக ஒழிப்பது இன்னிசி அளப்படைலாம் கிடையாதுங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன காண்டு தான், பொருளுக்காகவோ இல்ல ஓசைக்காகவோ நீண்டு ஒழிச்சிச்சுன்னா அது வந்து என்னது? அளப்படை. அது வந்து செய்யுள்ளா இருக்கலாம், இல்ல இல்ல சொல்லிசியா இருக்கலாம், இல்ல இன்னிசியா இருக்கலாம். சரிங்க, இதுல முக்கியமான டாபிக் என்னன்னா இந்த செய்யுளிசை, சொல்லிசை, இன்னிசை, இது எல்லாம் சாட்டா கண்டுபிடிக்க ஒரு வழி இருக்கு, ரொம்ப ஈஸியா முடியுங்க. இது வந்து உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா செய்யுளிசை, சொல்லிசை, ஒண்ணு வந்து எடுத்துக்கட்டு படா ஆ, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்க புக்ல கொடுத்துருக்க எடுத்துக்காட்டே பாத்துருவோம் நம்ம, சரிங்களா. அடுத்தது உரணசை, உரண உரணசை, 3 எடுப்பது, எடுப்பது, கொடுப்பது. இப்படி கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன். இதுல செய்யுளி செய்யுது, சொல்லி செய்யுது, இன்னி செய்யுதுன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாங்க. எப்பவுமே வந்து பாருங்க அந்த லாஸ்ட் எடுத்து பாருங்க, ஆன் முடியுதா, அங்கே ஈன் முடிதா, இங்கே ஊன் முடிதா. ஆன் முடிஞ்சா அது செய்யுளிசே அளப்படை. ஆன் முடிஞ்சிச்சுன்னா செய்யுளிசை அளப்படை. ஈன் முடிஞ்சா அது சொல்லிசே அளப்படை. ஊன் முடிஞ்சிச்சா அது இன்னிசே அளப்படை. இவ்வளோதாங்க கான்செப்ட். இதை வந்து நீங்கள் இதில் எப்பவுமே நீங்கள் 6th 12th வரைக்கும் காலேஜ் வரைக்கும் படித்தாலும் ஒரே எடுத்துக்காட்டு எப்பவுமே படாம் கெடாம் குடாம் இந்த 3 தான் வரும். இங்கே உரண செய்யி, வரண செய்யி, அரண செய்யி, இந்த 3 தான் வரும். இங்கே எடுப்பதும் கொடுப்பதும் குடுப்பதும் இந்த ஊன் தான் வரும். உம் உம் வரும், இல்லை தும்னு வரும், அவ்வளோதாங்க. இந்த 3 எடுத்துக்காட்டு தான். ஆழ முடிஞ்சா செய்யுளிசை, ஈழ முடிஞ்சா சொல்லிசை, ஊழ முடிஞ்சா இன்னிசை அளப்படை. இவ்வளோ தான். இந்த 3 அளப்படையும் படிச்சுன்னா ரொம்ப ஈஸி. சார் இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இதை விட ஏதாவது ஒரு ட்ரிக்குன்னு கேட்டால் இதுக்கு வந்து ஒரு கோடு வேர்டு இருக்கு. என்ன கோடு வேர்டு இருக்குன்னா பாருங்க, ஒரு சின்ன கோடு வேர்டு எழுதிக்கிடுங்க.
நமக்கு கேஸ் வர சொன்னா தான் நமக்கு பிடிக்கும். பையங்க வரல சொன்னா ஞாபகம் வச்சுருக்கா அவங்களுக்கு ஒரு புள்ள பிறந்து வச்சுருக்கேன். செய்ய சொன்னால் செய்ய சொன்னால் இனியா, செய்ய சொன்னால் இனியா. இப்போ நம்மக்குடைய உயிரினத்தோட வரிசை நமக்கு தெரியும். என்னங்க அ இ உ, அ இ உ, இப்படி ஞாபகம் வச்சுடுங்க. செய்ய சொன்னால் இனியா வச்சுக்கிட்டீங்களா? இப்போ செய்ய ஆல முடிஞ்சா செய்ய செய்யுலிசே அளப்படை, ஈல முடிஞ்சா சொல்லிசே அளப்படை. சொன்னால் செய்ய சொன்னால் சோனா சொல்லிசை, ஈல முடிஞ்சா சொல்லிசை அளப்படை. ஊ இசை நிற இன்னிசை, செய்ய சொன்னால் இனியா இனியான இன்னிசை அளப்படை. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அளப்படை அளப்படை சப்பா மேட்ரு, ஆனால் அளப்படை முக்கியமான ஒரு கான்செப்ட். இதை மட்டும் படிச்சுக்கிட்டீங்கன்னா அளப்படையில் எந்த கேள்வி வேணாலும் கேட்டு போட்டு நமக்கு தேவையில்லை, ஈஸியாக நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா அளப்படை பார்த்துட்டோம். இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒற்றை அளப்படை நமக்கு முக்கியம் கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா குற்றிய லுகரம் குற்றிய லிகரம், குற்றிய லுகரம் குற்றிய லிகரம். அது வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஓசிலிருந்து குறைந்து ஒழிக்கும், அது குற்றிய லுகரம். அகரம் உகரமாக மாறும், அகரம் இகரமாக மாறினால் குற்றிய லிகரம். இதான் குற்றிய லுகரம் குற்றிய லிகரம். இன்னொன்று முற்றிய லுகரம்னு ஒன்று உண்டு, அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது, அதனால அது வேண்டாம். இன்னொன்று முக்கியமானது என்னன்னா ஐகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம். இந்த குறுக்கம் ரொம்ப முக்கியமானது. ஐகார குறுக்கம் அவகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம்னு சொல்லிக்கோ. நாலு குறுக்கம் வந்து நான்கு வகைப்படும். இதில் வந்து ஐகார குறுக்கம் வந்து ரொம்ப முக்கியமான குறுக்கம். எப்பவுமே அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஐகார குறுக்கம். ஒன்று இல்லைங்க, இந்த ஐங்கிற எழுத்து சொல்லோட முதலிலும் வரும், இடையிலும் வரும், கடையிலும் வருங்க. முதல்ல வரலாம், இடையில வரலாம், கடையில வரலாம். நமக்கு புக்கில் கொடுத்துருக்க எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐப்பசி ஒரு சொல்லோட முதலில் வரும், இடையில வருதா இருந்தால் இடையன் வருதா இ டை என். நம்ம புக்கில் கொடுத்து எடுத்துக்காட்டு மட்டும் தான் பார்க்குறோம். மூணாவது கூவலை, ஐ ஐ கூட எந்த உயிரெழுத்து கூட சேர்ந்தால் ஐ சேர்ந்தாலும் வந்து லை லை மை கை சை எல்லாமே இதுதான் ஐகார குறுக்கம் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட இது வந்து ஐக்கு வந்து உங்களுக்கு தெரியும் ரெண்டு மாத்திரை. இது வந்து சொல்ல முதல்ல வந்தாலும் சரி, இடையில வந்தாலும் சரி, கடையில் வந்தாலும் சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட வந்து எப்பவுமே குறுகவே குறுகாது சரிங்களா. ஐகார குறுக்கம் சொல்லுக்கு முதல் இருந்தாலும் சரி, இடையில வந்தாலும் சரி, கடைசியில் வந்தாலும் சரி, குறுகவே குறுகாது. இதான் வந்து ஐகார குறுக்கம் எனப்படும். ஐகார குறுக்கத்துக்கு மூணு எடுத்துக்காட்டு. அடுத்து மகர குறுக்கம், மகர குறுக்கத்துக்கு மாத்திரை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் அரை மாத்திரை தான். மகர குறுக்கத்தில் வரும்போது அது வந்து என்ன ஆகும்னா அரை மாத்திரை கால் மாத்திரையே குறைஞ்சிரும். இவ்வளோதான் இது வந்து என்னது ஐ மகர குறுக்கம். மகர குறுக்கத்துக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு மருளும். அந்த மருளுங்கிற ஒரு வார்த்தை அங்கே மகர குறுக்கத்துக்கும் மருண்மம் மாறும், அவ்வளோதான். இது ஒரே ஒரு எடுத்துக்காட்டு தான், அன்னிலேருந்து இன்னை வரைக்கும் மருண்மம் மருண்மை அப்படின்னு மாறும், அவ்வளோதான். இது வந்து என்னது மகர குறுக்கம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆயுத குறுக்கம் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆயுத எழுத்துக்கு எத்தனை மாத்திரை நம்ம சொல்லியிருந்தோம், ஆயுத எழுத்துக்கு ரொம்ப முக்கியமானது. ஆயுத எழுத்துக்கு வந்து ஏற்கனவே புள்ளிச்சு எழுத்துக்கு அரை மாத்திரம் சொல்லியிருக்கோம். ஆயுத எழுத்துக்கு எத்தனை மாத்திரை தான், அரை மாத்திரை தான். நியாயப்படி பார்த்தா குறியில் நெடில் கொடுத்துருக்க இடத்துல அதுக்கு வந்து ஒரு மாத்திரை ரெண்டு மாத்திரம் வந்திருக்கணும், ஆனால் ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை தான். ஆயுத குறுக்கத்துக்கு வந்து எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னா கல் கூட்டல் தீது. இது வந்து எப்படி மாறுனா கட்சி இது மாறும், அவ்வளோதான். அப்போ இதே மாதிரி கல் கூட்டல் தீது பல் கூட்டல் தீது மல் கூட்டல் தீதுன்னு வந்தால் எது இருந்தாலும் இந்த இடத்துல இந்த இல்லுக்கு பதில் என்ன வந்துடும், அக்கு வந்துடும். இதுதான் என்னது ஆயுத குறுக்கம். ஆயுத குறுக்கம் தன்னுடைய அரை மாத்திரையிலிருந்து குறுகி கால் மாத்திரையாக குறையும், இவ்வளோதான். இப்போ பாருங்க, நம்ம வந்து உயிரெழுத்து பார்த்துருக்கோம், மெய்யெழுத்து பார்த்துருக்கோம், உயிர்வு எழுத்து பார்த்துருக்கோம், சார்பெழுத்து பார்த்துருக்கோம், சார்பத்தோட பத்து வகைகள் பத்து வகையும் பார்த்துட்டோம். இந்த கேள்வி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ரெண்டு ஃபைவ் மார்க்கு, ஒரு குறைந்தபட்சம் ஒரு நான்கு டூ மார்க் நம்ம பார்த்துட்டோம் சரிங்களா. இதே மாதிரி ஒரு சிறப்பான ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் என்று உங்கள் ஆதரவோடு உங்கள் அன்பு தலைவர் நன்றி வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.